Hi friends, நம் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த இன்விடேஷன் கார்டெலாம் வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ரெண்டு கலரில் எடுத்திருக்கேன் இன்விடேஷன் கார்டு. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து இந்த டிசைன்லாம் தேவையில்லை, பிளெயினாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷீட் தான் நம்மளுக்கு தேவை. அதனால் நான் வந்து டிசைனை பண்ணியிருக்கிறதெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்புறம் வந்து நான் வந்து ரெண்டு இதுலேயுமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவு வந்து ஸ்கொயர் போட்டுக்கிறேன். நாலு பக்கமுமே போடணும். நான் ஸ்கேல் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கலர் பேப்பர் ஒட்டிட்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த எழுத்து இருக்கிறதுக்கு மட்டும் நான் கலர் பேப்பர் யூஸ் பண்ண போகிறேன். வெளியில் நல்லா கிராண்டாக இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே விட்டேன், வெளியிலலாம் நான் ஒட்டலை. இந்த ஒரு ஷீட் மட்டும் நான் எனக்கு வந்து பிளெயினாக இல்லாமல் எழுத்து இருந்ததுனால, நான் வந்து லெட்டர்ஸ் இருந்ததுனால நான் வந்து கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நாலு பக்கமுமே நான் வந்து ஒரு ஸ்கேல் மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரிக்கு போட்டுட்டேன். இப்போ வந்து இதை வந்து அந்த குட்டி ஸ்கொயர்டு இருக்குல்ல, அதில் வந்து ஏதோ ஒரு சைடு இந்த மாதிரிக்கு கட் பண்ணி விட்டுக்கணும். கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக இருக்கும். அதை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மடிச்சுக்கிறணும். மடித்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து நிறையா திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இது வந்து எனக்கு ஒரு யூசேஜுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் இதில் பண்ணலாமே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரிக்கே உங்கள் வீட்டில் இன்விடேஷன் கார்டு வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இது மாதிரிக்கே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு ஆர்கனைசர் மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இந்த மாதிரிக்கே பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். அந்த பக்கத்து சின்ன ஸ்கொயர் கட் பண்ணோம்ல, அதை எடுத்து பக்கத்தில் இருக்கிறத ஒட்டி வச்சிட்டேன். இப்போ அதே மாதிரிக்கே இதையும் கட் பண்ணணும். நான் வந்து கட் பண்ணி உள்ள கலர் பேப்பர் ஒட்டிக்க போகிறேன். நான் வந்து ஆரஞ்சு கலர் ஒட்ட போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒட்டிக்கோங்க. அப்புறம் வந்து ஒட்டி நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் பாக்ஸ் பண்ணி. இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ட்ரெஸ் வைக்கிற பாக்ஸ்லேயே குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து கம்மு இந்த மாதிரிக்கே போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஸ்கெட்ச் பென்னு, பேனா, பென்சில், ஸ்கேல் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இல்லை பெயிண்ட்டு, நீங்கள் மேக்கப் திங்ஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நிறையா திங்ஸு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுனா கூட டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஐடியாவுக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு இந்த எல்லோ கலர் இது எடுத்திருக்கேன் இன்விடேஷன் கார்டு. அதில் வந்து இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பிளெயினாக இருக்குல்ல அது மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன், ரெண்டு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து கீழே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ஒரு கார்ட்போர்டு எடுத்து நம்ம அந்த மாதிரிக்கே ரவுண்டாக சுற்றி ஒட்ட போகிறோம். இப்படி தான் நம்மளுக்கு ஒட்ட போகிறோம். அந்த கொஞ்சமாக எழுத்து இருக்கிறது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் லைட்டாக அங்கே ஏதாவது டெக்கரேஷன் பண்ணும்போது அது ரிமூவ் ஆயிரும். கீழே ஏதாவது டெக்கரேஷன் டேப்போ இல்லை லேஸோ ஒட்டினீங்க அப்படின்னா அது மறைஞ்சிரும். நான் வந்து எதுவுமே பண்ணலை, அது பிளைனாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் பிளைனாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் விட்டேன். உங்களுக்கு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணி கார்ட்போர்டை நான் சுற்றி ஒட்டிக்கிட்டேன். அப்புறம் வந்து அது ஒட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால் நான் வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டி எடுத்துட்டேன். அப்புறம் வந்து இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து வச்சுருந்தோம் ரவுண்ட் ஷேப்பில். அப்புறம் வந்து ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு கார்ட்போர்டும் அந்த ரவுண்டுக்கு ஏற்றாப்பில் ஒரு கார்ட்போர்டும் சாரி இன்விடேஷன் கார்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கார்ட்போர்டு இல்லை,
இன்விடேஷன் கார்ட் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ரவுண்டுக்கு மேலே வச்சு ஒரு அந்த இன்விடேஷனை ஒட்டி கார்டை ஒட்டிட்டு அப்புறம் வந்து அந்த 1 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சாலும் அதையும் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மூடி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுலேயுமேவும் சிசரு, பேனா, பென்சில் நிறையாவது போட்டு வச்சுக்கலாம். ஸ்கெட்ச் பண்ணு, இந்த மாதிரிக்கே ஃபெவிகாலு இந்த மாதிரிக்கே போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் பெயிண்ட் ப்ரஷ்ஷு, மேக்கப் ப்ரஷ்ஷு இதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து கிராஃப்ட் திங்ஸ்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து இதை இன்னொரு யூஸ்ஃபுல்லாகவும் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஃப்ளவர் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த பேனா பென்சில் இதெல்லாம் போட்டு வைக்கிறத விட ஃப்ளவர் போட்டு வச்சுருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ஃப்ளவர் போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஐடியாவுக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு ரெட் கலர் இது எடுத்திருக்கேன், இன்விடேஷன் கார்டு. அதில் வந்து ஒரு பேப்பரில் ஹார்டின் கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நான் வந்து ஹார்டின் அந்த இதில் வரைஞ்சிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து வரையாமல் டைரெக்டாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி 1 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி 3 பீஸும் 1.5 சென்டிமீட்டருக்கு 1 பீஸும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் லென்த்தாக. நம்மவும் நான் வந்து இடையில குட்டி ஹார்ட் வேறு கட் பண்ணேன், அதை வீடியோவில் காமிக்கலாம் நினைக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து ஹார்டின்லாம் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஹார்டின்லாம் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படினா தான் எங்களுக்கும் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. நான் வந்து அப்புறம் வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்து அந்த 1.5 சென்டிமீட்டர் கட் பண்ணோம்ல, அதை வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து 1 சென்டிமீட்டர் கட் பண்ணதை இந்த மணிக்கேவும் நீளமாக வச்சு பேக் சைடு ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து 1 சென்டிமீட்டருக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் 2 சென்டிமீட்டர் கூட வச்சுக்கலாம். 1 சென்டிமீட்டர் தான் கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டே கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஹார்டின்லாம் எடுத்து நான் வந்து இந்த மணிக்கே வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரெட் கலரில் இருந்ததுனால ரொம்ப சூப்பராக இந்த வீடியோ பண்ணுறது. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.